அதாவது இப்ப நாம வந்து ஏதாவது ஒரு செயல ஈடுபடுறோம், அந்த செயல ஈடுபடும் பொழுது அது ஒரு இன்னொரு வகையில ரியாக்ஷன் நமக்கு ஏற்படும். ரியாக்ஷன் ஏற்படும் பொழுது மனசுல வந்து மகிழ்ச்சி ஏற்படலாம், வருத்தம் ஏற்படலாம், டென்ஷன் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து நமக்கு மனசுல ஏற்படக்கூடிய ரியாக்ஷன். செயல்ங்கிறது நமக்கு தனியா வெளியே இருக்கு, அந்த ரியாக்ஷன்ங்கிறது அதனுடைய விளைவாக நமக்கு ஏற்படும். ஒருத்தர் நம்மளை திட்டிடுறாரு, நமக்கு ஒரு வருத்தம் வருது இல்லை கோபம் வருது. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு செயலுடைய விளைவாக நமக்கு ஏற்படக்கூடியது. இப்ப நாம வந்து ஒரு ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்யறோம். உதாரணமா இப்ப நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு புதுசா ஒரு கருவியை வந்து நம்மகிட்ட ஒப்படைக்கிறாங்க, அந்த இதை கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீங்க அந்த கருவி இதுவரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லை, இப்பதான் முதல் நல்லா பாக்குறீங்க. நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருந்தீங்கன்னா டகார்னு சொல்லி நீங்க பண்ணிடலாம், இப்பதான் நீங்க முதல் நல்லா பாக்குறீங்க. இருந்தாலும் என்னஞ்சுன்னா உங்களுக்கு அந்த மெக்கானிக்கல் ஒரு டிவைசஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறனால இப்ப நாங்க பாக்குறதுக்கும் நீங்க பாக்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா டயக்னோஸ் பண்ணிடலாம், ஓ இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி பண்ணிடலாம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா உங்க மனசை பயன்படுத்தி தான் நீங்க அதை சரி பண்றீங்க. மனசை பயன்படுத்தாம நீங்க அதை சரி பண்ண முடியாது. இப்போ இது என்னன்னு சொன்னா, நம்ம மனசை பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் நம்ம பண்றோம், மனசை பயன்படுத்தாம எந்த காரியமே பண்றதில்லை. ஆனா அதே நேரத்துல மனசை சரி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம மனசையே சரி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சொல்றது வந்து ஜீரோ ஃப்ரீக்வன்சி நம்ம மனசை கொண்டு போயாச்சுன்னு சொன்னா சில காரியங்கள் சில ஆற்றலை பயன்படுத்தி சில காரியங்களை பண்ணலாம் ஒரு இதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்தது. யோகான்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தவம் யோகான்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம மன ஆற்றலை பயன்படுத்தி சில காரியங்களை பண்றோம். இப்ப இது வந்து உங்க அறிவை பயன்படுத்தி சில மெக்கானிக்கல் டிவைசஸ் எல்லாம் பண்றீங்க, மனசே ஒரு ஆற்றலை ஆக்கிக்கிட்டு அந்த ஆற்றலை பயன்படுத்தி ஒருத்தருக்கு வந்து நோயை குணமாக்கிக்கிடுறது, அல்லது ஏதோ ஒரு வகையில நாளைக்கு நடக்க போறது நினைக்க சொல்றது, இப்படி இந்த மாதிரி எல்லாம் மன ஆற்றல்கள். அதெல்லாம் ஆற்றல் வந்து நம்ம கொஞ்சம் தகுதியை டெவலப் பண்ணிக்கிட்டு வந்து அது ஒரு அம்சம். இப்ப நீங்க எந்ததான் பண்ணனாலும் என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் பேஸோட நம்ம ஒரு செயலோட தொடர்புடையது. நீங்க வந்து ஆற்றலை பயன்படுத்தி நீங்க ஒரு செயலை செஞ்சு முடித்தாலும் சரி, உங்க அறிவினுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி உங்க அறிவை பயன்படுத்தி ஒரு காரியத்தை பண்ணாலும் சரி, இதெல்லாம் நீங்க மனதை பயன்படுத்தி நீங்க செயல்களை செயல்படுத்துறது. இப்ப அதே நேரத்துல உங்க மனசே பயன்படுத்தி உங்க மனசே சரி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம மனசை பயன்படுத்தி மனித உதாரணமா நமக்கு வந்து கோபம் வருது, பயம் வருது, வருத்தம் வருது, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. மனசு வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாவே இருக்கணும், எப்பவும் அமைதியாவே இருக்கணும்ங்கிற மாதிரி நம்ம ஒரு முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டோம்னா அப்படி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசை வந்து நீங்க வந்து நீங்க உங்களை மனசை எப்பவுமே அமைதிப்படுத்துறக்கா நீங்க ஜீரோ ஃப்ரீக்வன்சிக்கு போய் தான் நீங்க அதை மனசை அமைதிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா தானாவே ஒரு ஈக்விலிபிரியத்துக்கு வந்துடும். மற்ற எதையுமே வந்து என்னன்னா நீங்க ஒரு செயல் வந்து நீங்க செய்யாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு ரிப்பேர் ஆகி ஒரு மெஷினை கொண்டு விட்டுட்டாங்கன்னு சொன்னா அது சும்மா அது பார்க்க விட்டுக்காரன் தானாவே சரியாயிருந்தா சரியாகாது. அது நீங்க ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா தான் சரியாகும். ஆனா நம்ம மனசை பொறுத்தளவு மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா தானாவே அது ஈக்குவல் பிரியத்துக்கு வந்துடும். அது நம்ம ஒன்னும் சரி பண்றதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. அதனால மனசை பொறுத்தளவுல மட்டும் மனோ இயக்கத்தை நீங்க அதுபோக்கில் விடுறத வந்து அதை நம்ம அங்க ஒன்றும் செய்ய வேண்டியதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம், அல்லது என்லைட்மெண்ட் சொல்றோம். நீங்க அப்படி பண்ணி நீங்க ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது வந்து என்ன இருக்குன்னா ஒரு லிபரேட்டட் கண்டிஷனுக்கு போயிருது. மைண்டே வந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்கிடுது. அந்த விடுவிச்சுக்கிடுறத வந்து விடுதலைன்னு நம்ம சொல்லிடுது, அதுவே அதை விடுவிச்சுக்கிடுது. மன வலிமைன்னு சொல்றத விட அதனுடைய நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு போயிருது. வலிமைங்கிறது எல்லாம் கூட ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றது, இது இயற்கையான நிலைக்கு போயிரு. அது வலிமைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது தேவைக்கு தான், இப்ப உதாரணமா நீங்க நம்ம நாக்கை பயன்படுத்துறோம், நாக்கை பயன்படுத்தி இனிப்பை சாப்பிட்றோம், கசப்பை சாப்பிட்றோம். இது இதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னா இனிப்பு தான் நல்லா இருக்கு. நான் எப்பவும் நான் இனிப்பாவே இருப்பேன் சொல்லி நம்ம நாக்கை டிசைன் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா
அது நம்ம வலிமைன்னு சொல்றது. இப்ப நம்ம அது நாக்கு வந்து நம்ம வந்து அப்படியே இனிப்ப தவிர வேற ஒண்ணுமே காட்டாத அப்படியே நாக்க டிசைன் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டோம்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா நாக்க ரிப்பேர் பண்ணிட்டோன்னு இருக்கும். அது அது வந்து என்னன்னா எல்லாத்தையும் காட்டணும், அடுத்த நிமிஷம் அதுல இருந்து விடுபட்டுருவோம். அப்ப நாக்கினுடைய ஆரோக்கியமான தன்மைன்னு சொல்லி சொன்னா தனக்குன்னு சொல்லி எந்த ஸ்டேட்டையுமே மெயின்டைன் பண்ணக்கூடாது, அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடும். இது நீங்க இந்த ஜீரோ ஸ்டேட்னு ஒண்ணு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஜீரோ ஸ்டேட்டுக்கு நேச்சுரலா போயிடும். அது உண்மையிலே நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டு ஜீரோ ஸ்டேட்ல தான் இருக்குது. நாம என்ன பண்ணிடுறோம் சொல்லிச்சோம்னா அதை எதையோ ஒன்று பண்ணி நாம ஒரு அதை எனர்ஜைஸ் பண்ணிடுறோம், இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனர்ஜைஸ் பண்ணிடுறோம். அது வந்து ஒவ்வொரு அனுபவங்கள் வரும்போதும் ஏதோ ஒரு வகையிலான ஒரு ஒரு எனர்ஜி மயமா மாறிடுது. அப்புறம் அடுத்த நிமிஷத்துல அந்த எனர்ஜில இருந்து விடுபட்டுருது. அப்ப விடுபட்டு இருக்கிற நிலையை தான் வந்து நம்ம சரியான நிலைன்னு நம்ம சொல்றோம். அப்ப சரியான நிலைங்கிறது வந்து நம்ம முயற்சினால கொண்டுறது, அது நேச்சுரலாவே அந்த நிலையில தான் இருக்கு. நாம பண்ணக்கூடிய முயற்சி எல்லாமே அந்த நிலையை டிஸ்டர்ப் தான் பண்ணிருக்கு, இல்லைன்னா எல்லாமே நேச்சுரலா அந்த நிலைக்கு போயிடும். இப்ப உதாரணமா நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கிறோம், தண்ணி வந்து நீங்க லேசா தொட்டுட்டீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த அந்த அலையே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அது ஒருத்தர் இல்லை நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்சவர் தான் அப்படி எழுதியிருந்தார். அந்த அலைங்கிறதே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அந்த தண்ணி வந்து ஈக்விலிபிரியத்துல இருக்குது, அந்த அலைங்கிறது வந்து டைனமிக் ஈக்விலிபிரியம் அதுக்கு பேர் கொடுக்குறாரு. அந்த ஈக்விலிபிரியம் தான் டைனமிக் ஈக்விலிபிரியத்துல இருக்கு. ஆமா, அது வந்து அந்த ஈக்விலிபிரியத்துக்கான ஒரு முயற்சியில இருக்கிறது டைனமிக் ஈக்விலிபிரியத்துல இருக்கு. சரி, டைனமிக் ஈக்விலிபிரியத்தை நாம கொஞ்சம் உதவி பண்ணுவேன்னு சொல்லி நம்ம கைனால கொஞ்சம் அதை கொஞ்சம் தடை கொடுக்குறோன்னு சொல்லுங்களேன், அந்த அலையை வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைச்சு அந்த டைனமிக் ஈக்விலிபிரியம் அதுவா கஷ்டப்பட்டு அடக்கிறதுக்கு நாமளும் கொஞ்சம் உதவி பண்ணுவோம்னு சொல்லி மேனுவலா நம்ம கொஞ்சம் விரல வச்சு தடை விட்டோம்னு சொன்னா அது என்ன ஆயிருந்தா அந்த டைனமிக் ஈக்விலிபிரியம் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப நேச்சுரல் ஈக்விலிபிரியத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்ப நம்முடைய முயற்சிங்கிறது நம்ம அகத்தை வந்து அந்த ஜீரோ ஸ்டேட்டோ அந்த ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டு கொண்டு வர்றதுக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அங்க எங்க எது இருந்தாலுமே அது டிஸ்டர்ப் பண்ணிடும். இல்லை இப்ப அது அது வந்து ஏதோ ஒரு வகையில டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அதனால அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கோ அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த மாதிரி செயல்படும். இப்ப நம்ம இதுலதான் என்ன இருக்குன்னா நம்ம இஷ்டப்பட்டா என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வேணும்னா நாமளே டியூன் பண்ணிக்கலாம், நாமளே டியூன்ல இருந்து ரிலீஸ் ஆகிடலாம் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. ஆனா ஆக்சுவலா என்னன்னு சொல்லிக்கோன்னா அது எப்பவுமே நேச்சுரலாவே அந்த லிபரேட்டட் கண்டிஷன் அது வந்து வச்சுக்கலாம் இருக்கு, எதுவுமே தேங்கி நிக்கிறது இல்லை, எல்லாமே வருது ஃப்ளோயிங்ல போயிருது. நாம ஏதோ ஒன்று பண்றதுனாலும் அந்த அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதனால நம்ம அகத்தை பொறுத்தளவுதான் சொன்னா அந்த லிபரேட்டட் கண்டிஷனுக்கு அது போயிடும், அதனுடைய நேச்சுரல் ஸ்டேட்டுங்கிறது லிபரேஷன் எதையுமே வச்சுக்கிடுறது இல்லை, அடுத்த நிமிஷத்துலேருந்து அதுல இருந்து விடுபட்டுருது. அந்த விடுபட்ட நிலை தான் வந்து ஒரு சரியான நிலை. நாம வந்து எதையும் தாங்கக்கூடிய ஒரு தன்மையில ஒரு ஆற்றலை நம்ம காட்டுறதுங்கிறது என்னன்னு சொல்லிச்சோம்னா அது ஏதோ நம்ம ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றது. உண்மையான நிலைன்னு சொன்னா ஒரு ஆரோக்கியமான நிலைங்கிறது எதையுமே பிடிச்சிக்கணும். நாக்கினுடைய ஆரோக்கியமான நிலைன்னு சொன்னா எல்லாத்தையும் தாங்கிக்கிடுறதுங்கிறது இல்லை, எல்லாத்தையும் எதையுமே அதை எதுவுமே அதை ரிஃப்ளெக்ட் ஒண்ணுமே பண்ணாது. நம்ம நாக்கு எதை சாப்பிட்டாலும் அங்கே ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி இருக்க நல்ல இல்லை, எல்லாத்தையும் தாங்கிடக்கூடிய அளவில் உரைப்பு தெரியாது போட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது, இனிப்பு போட்டாலும் ஒன்றும் தெரியாது, கசவு போட்டாலும் ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தாங்கிடக்கூடிய அளவு ஆற்றல் மிக்க நல்லது எல்லாத்தையும் பிரதிபலிக்குது, அடுத்த நிமிஷம் அதுல இருந்து விடுபட்டு. அப்ப அந்த தெரிஞ்சு விடுபடுற நல்லதான் வந்து ஆரோக்கியமான நல்ல ஒழிய எதே எல்லாத்தையுமே அதனால எந்த பாதிப்புமே ஏற்படாதபடி பாதிப்பே ஏற்படுத்தாத நல்லங்கிறது இல்லை, பாதிப்பு ஏற்படுறதுதான் கரெக்டு ஆனா விடுபடணும் அது அந்த மாதிரி நல்லதான் ஆரோக்கியமா நல்லது. இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு பாறை மாதிரி இறங்கிட்டேன், எதையுமே நீ டச் பண்ணாது நீட்டு சொல்லி நம்மளை வலிமை ஆக்கிக்கிட்டேன்னு சொல்லிச்சோம்னா கசப்பே நீ தொடாதுங்கிற மாதிரி நாக்கு என்ன வலிமை ஆக்கிக்கிட்டேன்னு சொன்னா அது அது வந்து ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால அது அது நேச்சுரல் ஸ்டேட்டுங்கிறது எல்லாமே வரணும், பிரதிபலிக்கணும், அடுத்த நிமிஷம் அதுல இருந்து விடப்படணும். அப்ப அதான் ஆரோக்கியமான நல்லது. இப்ப இந்த நிலைங்கிறது வந்து நம்ம எல்லாத்தையுமே எதையுமே பிடிக்காம அது போக்கில விட்டு மனசை பொறுத்தளவு சுதந்திரமா விட்டுக்கணும்னா தான் அது சரியான நிலை. நான் வந்து என்னை வந்து எந்த தொந்தரவுமே என்னை பாதிக்காம நான் என்னை பாத்துக்கிடுவேன்னு சொன்னா நம்ம ஏதோ வகையில நம்ம அதை ஒரு டிசைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிசைனிங் எல்லாமே வந்து நமக்குள்ள டிசைனிங்கே இருக்கக்கூடாது. டிசைன் பண்ணணும், நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா எக்ஸ்டர்னலா பண்ணிக்கிடுங்க, எக்ஸ்டர்னலா நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிடுங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்க, மாத்தி அமைங்க, ஒரு மிஷின்ல ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டுக்கிடுங்க, அது என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க.
உள்ள மட்டும் அகத்துல மருத்துவம் மட்டும் நமக்கு ரிப்பேர் பண்ற வேலையே கிடையாது, எல்லாத்தையும் அப்படியே போட வேண்டியதுதான். அதுவா அது தன்னை பார்த்து தண்ணி விட்டுறாங்க. அதனால இது வந்துட்டு ஒரு அகச்சரணாகிதி பார்க்கும். நமக்கு அங்கே வேலை இல்லைன்னா நம்ம நமக்கு நாமளே சரணடைஞ்சு நல்லா இருந்துட்டு